பூரண மதுவிலக்கை தமிழக அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று வாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் தமாக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே கட்சித் தலைவர் வாசன் தலைமையில் ஆர்ப்பாட்டமும் கையெழுத்து இயக்கமும் நடந்தது. இதில் கலந்து கொண்டு பேசிய வாசன், கேரள அரசு காவிரியில் அணை கட்டுவதை மத்திய மாநில அரசுகள் தடுக்க வேண்டும் என்றும், காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க தமிழக அரசு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். விரைவில் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை கொண்டுவர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மது ஒழிப்பு பிரச்சாரத்திற்கான கையெழுத்து இயக்கத்தை வாசன் துவக்கி வைத்தார். தமிழக அரசு பூரண மதுவிலக்கை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். இதனை வலியுறுத்திய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் இன்றைக்கு வெற்றிகரமாக இந்த போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. திருச்சி கலெக்டர் அலுவலகம் அருகே மாவட்ட செயலாளர் சாருபாலா தொண்டைமான் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் கலந்து கொண்ட 500 மேற்பட்டோர் மதுவிலக்கு கோரி கோஷமிட்டனர். அப்போது தடையை மீறி ஊர்வலமாக சென்று டாஸ்மாக் கடையை மூட முயன்றதால் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனா்.